விரைவு செய்திகள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறவுள்ள மண்டல பூஜை, மகரவிளக்கு ஆகிய திருவிழாக்களின் போது பக்தர்கள் தமிழகத்திலிருந்து சென்று வர ஏதுவாக நாளை முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, புதுச்சேரி, கடலூர் ஆகிய இடங்களிலிருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்துகளும், குளிர்சாதனமில்லா இருக்கை மற்றும் படுக்கை வசதியுள்ள சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 30 நாட்களுக்கு முன்னதாக இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமும் இணையதளங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு மேலும் கூடுதலாக நிதியுதவி அளிக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தின் அறிக்கை கடந்த 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடு, சிகிச்சை முறைகளை கண்காணிக்க பறக்கும் படைகளை அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர், செவிலியர் வருகை, சிகிச்சை முறை ஆகியவற்றை கண்காணிக்க பறக்கும் படைகளை அமைக்க தமிழக சுகாதாரத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பறக்கும் படைகள் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் சோதனை நடத்த மண்டல அளவில் பறக்கும் படை அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 53வது இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழா கோவாவில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த 8 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. கடந்த ஆண்டு வெளிவந்த 7 டாக்ஸ் என்ற திரைப்படம் சர்வதேச பிரிவில் உயரிய தங்கமயில் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற திரைப்படம் அறிமுக இயக்குநரின் சிறந்த படம் என்ற விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கம் சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி மகாகவி பாரதியார் நினைவு இல்லத்தில் நடைபெற்ற தேசிய பத்திரிகையாளர் தின விழாவில் செய்தித்துறை அமைச்சர் மு பே சுவாமிநாதன் கலந்து கொண்டார். பத்திரிகையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு அட்டைகளை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அமெரிக்க 18வது கூட்டு ராணுவ பயிற்சி யூத் அபியாஸ் 2022 உத்தராகண்டில் இன்று துவங்கியது. சிறந்த நடைமுறைகள், உத்திகள், தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை பரிமாறிக்கொள்ளும் நோக்கத்தோடு இரு நாட்டின் ராணுவத்திற்கு இடையே இத்தகைய பயிற்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. 15 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் அமெரிக்க ராணுவத்தின் 11வது வான்படை பிரிவைச் சேர்ந்த வீரர்களும் இந்திய ராணுவத்தின் அசாம் படைப்பிரிவினரும் பங்கேற்றுள்ளனர். பயிற்சியின் போது மனிதாபிமான உதவி, இயற்கை சீற்றத்தின் போது நிவாரண நடவடிக்கையை விரைவாகவும் ஒருங்கிணைந்தும் செயல்படுத்துவதற்கான பயிற்சியை இரு நாடுகளும் மேற்கொள்ள உள்ளன.